ஓ பன்னீர்செல்வத்தை யாரும் அதிமுகவில் ஓரங்கட்ட மாட்டோம் என முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுக்குழு திட்டமிட்டபடி 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. அதிமுக பொதுக்குழு நடக்கவிருக்கு வானகரத்தில் உள்ள திருமண மண்டபத்தில் முழு வீச்சில் பொதுக்குழு ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. இதனிடையே அதிமுகவில் ஒற்றை தலைமை விவகாரம் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. ஓபிஎஸ் இபிஎஸ் 8வது நாளாக தனித்தனியே ஆலோசனை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது இரட்டை தலைமையால் மாவட்ட செயலாளர்களின் களப்பணி பாதிக்கப்படுவதால் ஒற்றை தலைமை அவசியம் என தெரிவித்தார். மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் செயல் வடிவமாக எடப்பாடி பழனிசாமியை பார்ப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி தலைமையேற்க வேண்டும் என தொண்டர்கள் விரும்புவதாகவும் தெரிவித்தார். பழனிசாமியை ஆதரிக்கும் தீர்மானத்தை ஓ பன்னீர்செல்வம் வழிமொழிய வேண்டும் என்றும் வரும் 23ஆம் தேதி திட்டமிட்டபடி அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் எனவும் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். 50 ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரரான விவசாயியுடைய பாதுகாவலர் எளியவர் தூயவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தொட்டதெல்லாம் தொடங்குகின்ற முகராசிக்கும் கைராசிக்கும் சொந்தக்காரர் அண்ணன் எடப்பாடியார் அவருடைய தலைமை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வேண்டும் என்கிற கருத்து வலிமையாக வந்திருக்கிறது. அது மட்டுமல்ல திராவிட இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தாலும் பிரதான கொள்கை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மக்கள் விரோத போக்கினை மக்கள் மத்தியில தோலுரித்து காட்ட வேண்டும் என்பதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பிரதான லட்சியம். அதை இன்றைக்கு மன உறுதியோடு தைரியத்தோடு தொண்டர்களின் ஆதரவோடு நிர்வாகிகளுடைய அந்த பேராதரவோடு அதை 100% தொண்டர்களின் மனநிறைவோடு செயல்படுத்தி வருகிற தலைமையாக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எங்கள் மனதிற்கு இன்றைக்கு அவர் முழுமையாக நிறைந்திருக்கிறார்.